ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சமித் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு தோப்புக்குள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இல்லை இல்லை, வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். நாங்கள் ஒரு தோப்புக்கு வந்திருக்கோம். அந்த தோப்போட வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து ரெட்மி நோட் 6 ப்ரோவில் எடுக்கிற வீடியோ. ஒரு வீடு கூட இருக்கு. அந்த வீடியோ நான் காமிக்கிறேன். கிணறு இருக்கு, கிணறையும் காமிக்கிறேன். தொட்டியும் இருக்கு, தொட்டி காமிக்கிறேன். காய்ஸ், ஒரு தோப்பு இருக்கு. அது ஃபுல்லா ஒரு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இதுதான் அந்த தோப்பு பாருங்க. தூமணி ஆகிறேன். அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்காது. அப்புறம் அங்கே ஒரு பச்சை கலர் ஒரு இடம் மாதிரி வீடு மாதிரி இருக்கு, அது ஒன்று. அப்புறம் இன்னும் உள்ள ஒரு இடம் இருக்குது, அந்த ஒயிட் கலர் பில்டிங். அது இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோரிங் பண்ணி காமிக்கிறேன். இங்கே எப்படி இருக்குது இந்த தோப்பு அப்படின்ட்டு. இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது. இங்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் நான் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறதை காமிக்கிறேன். வாங்க போவோம் எக்ஸ்ப்ளோரிங். நப்பாங்க, நான் அந்த பில்டிங் ஒன்று காமிக்கிறேன். அந்த பில்டிங் தான் இங்கே பக்கத்தில் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். காய்ஸ், இந்த தோப்புலலாம் வேலை பார்க்குறோம். இப்போ சாப்பிடக்கூடிய இடம் இருக்கும். இந்த இடம் தான் இது. ஆனால் அது இடிஞ்சதுனால சோ இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே மசூதி ஒன்று இருக்குது சின்னதாக, ஆனால் இடிஞ்சு தான் இருக்குது. அதையும் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அந்த மசூதிக்கு தான் போயிட்டுருக்கேன். சின்ன இடம் தான் அது. ஒரு 2 பேர் இந்த டாக்டர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது யார் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் போகிறேன். அண்ட் நைட் பேய் வீடியோ எக்ஸ்ப்ளோரிங் வேணும். பிசாஸ் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பேய் இது வேணும்னா சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறேன். பண்ணுறதை காமிக்கிறேன். காய் பண்ணுறதை பார்க்கறதுக்கு போகிறேன். முள் இருக்குமா என்னான்னு தெரில. கல் பயங்கரமாக குத்துது. இதுதான் அந்த இடம். இதை பற்றி பயாஸ் ப்ரோ தெரியும். பயாஸ் தமிழன் யூடியூப் சேனல் இருக்கு. அவங்களுக்கு அந்த அண்ணனுக்கு தெரியும் இதை பற்றி. நானும் முஸ்லீம் தான், எனக்கும் தெரியும். நீங்கள் அவர் சேனலில் பே வீடியோஸில் வேணுமோ அவர் சேனல்லையும் பாருங்கள். இதுதான் அந்த இடம். இங்கே அந்த ஃப்ளாக் கொடியேற்றி கம்பி அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ வந்து பிசாஸ் எக்ஸ்ப்ளோர் சேனலில் தான் வரும். சரி வாங்க, நம்ம அடுத்த எக்ஸ்ப்ளோரிங் இதுக்கு போகலாம். அடுத்துக்கு எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போயிட்டுருக்கேன். அதே தோப்புக்குள்ள தான் வேறு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிட்டுருக்கோம். இடங்கள் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே அங்கே ஒரு இடம் இருக்கு, நான் அதை போய் என்னான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு காமிக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பே வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா அந்த சேனலில் அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல இடங்கள் இருக்குது, நல்லா அமைதியாக இருக்குது.
கொஞ்சம் அமைதியாக இருக்கு. இன்னொரு கிணறு இருக்கு, அதை காமிக்கிறேன் போய். அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியல. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தோடம் தான், கேட்டு தான் பண்ணிட்டோம். தோடம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் கிணறு எவ்வளோ தூரம் மையமாக இருக்கணும், எவ்வளோ இதுக்காண்டி இருக்கணும். தென்னந்தோப்பு நிறையா வச்சுருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி புறக்கிணறு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, சும்மா சாதா போர் கிணறு வச்சுருப்பாங்க. மொத்தம் மூணு கிணறு, ரெண்டு கிணறு காமிச்சிருக்கேன், இன்னொரு கிணறு அடித்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை பாருங்க, வெறும் ப்ளூஇஸ் திக் ப்ளூ அப்படியே இருக்குது தண்ணி. ஆனால் அழுக்காக இருக்கு அவ்வளோதான், இங்கே படி இது கிடையாது. தண்ணி ப்ளூ கலர் திக்காக இருக்குது, நல்லா ஸ்கை ப்ளூ கலரு அப்படியே தெரியுது. ஆனால் கிணறு சின்ன கிணறு தான், பெருசு இல்லை, கிணறு சின்ன கிணறு தான். லூயிஸ் அப்படியே இருக்கு தண்ணி, ஆனால் அழுக்காக்கி வச்சுருக்காங்க மோட்டர் ரூம். சரி வாங்க கேஸ் பண்ணாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏய் அது என்னடா அந்த திட்டு மாதிரி போதே, அணைக்கிட்ட போமா வா. கேஸ் அணைக்கட்டு நாங்கள் அப்போ போக போகிறோம். நான் ஒரு ஆறு காமிச்சிருக்கேன் முன்னாடி, அந்த ஆற்றோட அணைக்கட்டுக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸ்டோப்பில் போய் தான் போக முடியுமா? ஸ்டோப்பில் போய் தான் போக முடியுமா அணைக்கட்டுக்கு? இப்போ நாங்கள் வந்த பக்கம் வந்து வழி கிடையாது, ஸ்டோப்புக்குள்ளே போய் தான் அணைக்கட்டுக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி கூட வர தம்பி சொல்லிட்டான். நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன், வீடியோ எப்படி வந்திருக்கு, நான் பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டு எடிட் பண்ணும்போது தான் தெரியும் வாய்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரி வந்துருக்கு என்னன்னு. இது வந்து மொபைலில் தான் இருக்கேன், இன்னும் நான் கேமரா வாங்கலை. கேமரா வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வரும் வீடியோஸ். இப்போதைக்கு குவாலிட்டி கம்மியாக தான், 1750 அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் வரும். இப்போ நான் அணைக்கட்டுக்கு போயிட்டுருக்கோம், அணைக்கட்டு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தண்ணி வர்றது அதிகமாக வர்றது வந்து கம்மியாக எடுத்து கொடுக்குற தண்ணி அது அணை கட்டியிருப்பாங்க. ஒரு சில தண்ணி நிறையா வந்துட்டு இருக்கு, அடிச்சு வருது, அதில் பாதியை திறந்து விடணும் அப்படின்றனால அணைக்கட்டு காமிச்சிருப்பான். இப்போ அணைக்கட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், அணைக்கட்டுக்கிட்ட போயிட்டு நான் போயிட்டு காமிக்கிறேன் அணைக்கட்டு எப்படி இருக்குன்னு. ஆனால் நாங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். இன்னும் அணைக்கட்டு காணும் போல, இப்போதான் அணைக்கட்டு போயிட்டு இருக்கேன். நான் அணைக்கட்டு பக்கத்தில் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். வந்தாச்சு அணைக்கட்டுக்கு, வந்தாச்சு. நான் காமிக்கிறேன் வீட்டு அணைக்கட்டுக்கு ஏற போகிறேன். இதுதான் அந்த அணைக்கட்டு, அணை கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இதில் இறங்க முடியுமா என்னன்னு தெரியல, ஸ்லோவாக தான் இறங்கணும். நான் ஆழம் பயமாக இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. பாருங்க இதுதான் இந்த அணைக்கட்டு, இது ஸ்லோவாக தான் போகணும். நம்ம அதிகம் ஸ்பீடாக போகிறோம் அந்த மாதிரி போனோம்னா கீழே நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆள் இருந்தாலும் நீச்சல் அடித்தவங்க. இங்கே சின்ன குழந்தைங்க யார் வந்தாலுமே
ரொம்ப கஷ்டம் தான், கரண்ட் அடிச்சிடும், சத்து சத்துன்னு அடிக்கும். இதுதான் அணைக்கட்டு, இதான் அணைக்கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு அங்கிட்டு தண்ணி போகாது, இப்போ தண்ணி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது ஆள் எவ்வளோ இருக்குன்னு என்னன்னு தெரியல. ஏன் ப்ரோ கிணத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் கிணத்துக்கு போகிறது, எங்களால் அங்கே போக முடியாது. ஏற்கனவே இங்கே வந்து வந்தது யாருக்குமே தெரியாமல் நாங்கள் வீடியோ எடுத்துருங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சோப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்றது தெரியும், ஆனால் இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். பாருங்கள், ஆழம் கம்மி தான், ஆழம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் என்னை பாசங்க பிடிச்சி ரொம்ப இதாகிடுச்சு, கஷ்ட பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். தண்ணி மொதல் வந்துச்சு, எனக்கு பக்கத்துலேயே பைபாஸ் இருக்குது, நான் போகும்போது அந்த பைக் வச்சு எல்லாம் கிடைக்கிறேன். கூப்பிட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க நண்டெல்லாம். இதுதான் தானே ஏற்கனவே காமிச்சிருப்பேன், தண்ணிக்குள்ள இறங்கலாம்னா இறங்க முடியாது. இப்போ நம்ம தம்பி தண்ணி காரணியா, மீன் நிறையா இருக்கு இங்கே. ஆனால் மீன் வீடியோவில் காமிக்கணும் தெரியல, let's go. நான்
never wiggle. Like. Right.